त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ज्ञानभूमि यूट्यूब चैनल நேயர்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகிற்கு வழிகாட்டும் மனித சமுதாயத்தை பண்படுத்தும் உயர்ந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு நீதிநெறி நூலாக, உலகம் போற்றும் நூலாக, உலக பொதுமறையாக விளங்குகின்ற திருக்குறளிலிருந்து நாம் குரல்வடி செய்திகளை கேட்டு வருகிறோம். அந்த வகையிலே செய் நன்றி அறிதல் என்ற குறளிலே 5வது 6வது குறள்களை நாம் பார்ப்போம். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்கின்ற நிலையை வைத்து முடிவு செய்வதல்ல உதவி. அந்த உதவி செய்தவருடைய அந்த சான்றாண்மையை வைத்துத்தான் அந்த உதவியினுடைய தன்மையை நிர்ணயிக்க முடியும். பல்வேறுபட்ட சிந்தனைகள் நமக்கு கருத்துக்கள் இருந்தாலும், உதவி என்பது செய்கின்றவருடைய சான்றாண்மையை பொறுத்து அது சிறந்ததாக விளங்குகிறது. ஒரு தவறான ஒரு நெறியற்ற வாழ்க்கையை வாழுகின்றவர்கள் சில நல்ல செயல்களை செய்யும்போது அது அந்த நல்ல செயல்களானது பலனை அளிக்காது. அப்படி பலனை அளித்தாலும் கூட அந்த பலன் முழுமை பெறாது, நிறைவு பெறாது, சிறப்படையாது. ஒரு மது விற்பனை செய்பவர் அதில் வரக்கூடிய பணத்தை அன்னதானத்திற்கு செலவு செய்கிறார் என்றால் அது சிறப்புடையதாக அமையாது. ஒரு விவசாயி உழைத்து தன்னுடைய உழைப்பின் மூலமாக வருகின்ற பணத்தை செல்வத்தை அன்னதானத்துக்கு செய்தானே என்றால் அது சான்றாண்மையோடு கூடிய உதவி. அந்த உதவிதான் போற்றத்தக்கது. அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து தவறான வழிமுறைகளிலே பொருளை சேர்த்து தான தர்மங்கள் செய்வதும் கோவில் திருப்பணிகள் செய்வதும் அது சிறப்புடையதாக அமையாது. அப்படி தவறான வழியில் ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு திருப்பணிகள் செய்தால் அங்கே ஆலமரமும் அரச மரமும் கோவிலிலே தோன்றி அந்த கட்டிடத்தை இடிக்கின்ற முயற்சியில் ஈடுபடும். நம்ம சாதாரணமாக ஒரு அரச மரத்தை பூமியில் நட்டு வச்சு பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் அந்த அரசன் விதையானது அழகாக கோபுரத்து உச்சியிலையோ மதில் சுவரிலையோ உட்கார்ந்து அந்த மதிலை உடைக்கின்ற முயற்சியில் ஈடுபடும். அதை நம்ம எடுத்து வெட்டி உடச்சி எடுத்தால் கூட, ஆசிட்டை ஊற்றினா கூட அந்த கட்டடத்தை இடித்து தள்ளுவதற்கான பெருமுயற்சி அரிசியும். அது எதனால் நடைபெறுகிறது என்று பார்த்தால், சுட்சமமாக தவறான வழியிலே பொருளை ஈட்டுகின்றவர் செய்கின்ற உதவியினால் செய்யப்பட்ட அந்த இடம் மட்டும் அந்த இறை ஆற்றலானது அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்று தான் நாம் அதை கருதணும். அப்படி பல நுணுக்கமான விஷயங்கள் தான் இருக்கு. அதனால தான் உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்ட சால்வில் வரைத்து என்று கூறுகிறார்கள். நல்ல வழியிலே பொருளை ஈட்டி நல்ல வழியிலே உதவி செய்கின்ற ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுவே சிறந்ததாக அமையும் என்று இந்த திருக்குறளிலே வலியுறுத்துகிறார். அடுத்ததாக 6வது திருக்குறளிலே, மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. மரவர்க்க மாசற்றார் கேண்மை, என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. யாரு மாசுமருவில்லாத உயர்ந்த ஞானிகள், உயர்ந்த தனவந்தர்கள், உயர்ந்த தன்மையாளர்கள், சான்றோர்கள் செய்த உதவியை
என்றைக்கும் நாம் மறந்துவிடக்கூடாது. அது மிக அப்படி மறக்காமல் இருப்பதே ஒரு பெரிய உயர்ந்த நிலை என்று கருதப்படுகிறது. துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. நமக்கு துன்ப காலத்திலே உதவியாக இருந்தவருடைய நட்பை என்றைக்கும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு கஷ்டத்தில் மிகப்பெரிய மீள முடியாத துன்பத்திலே உழந்து கொண்டிருக்க போது நமக்கு உதவியாக வந்தவருடைய நட்பை எல்லா காலத்திலையும் நினைந்திருக்கக்கூடிய நல்ல தன்மையை பெற்றவராக நாம் விளங்க வேண்டும். அதனால தான் இந்த திருக்குறள் என்ன சொல்றாங்க, மறவர்க்க மாசற்றார்கேன்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு. இப்படி செய்நன்றி அறிதல் என்பது நம் வாழ்வியிலே ஒவ்வொருவரும் கடைபிடிக்க ஆரம்பித்தோமே என்றால் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும், நல்ல மனிதர்களாக மாண்புடையவர்களாக மாற முடியும் என்பதை நமக்கு திருக்குறள் வழிகாட்டுகின்றது. மீண்டும் அடுத்த திருக்குறள்களிலே அந்த செய்திகளை காண்போம். நன்றி, வணக்கம்.